அதிகாரம் இருக்குமானால் வகுப்புவாதத்தையும் மத வெறியையும் வெறுப்புணர்வையும் பகையையும் வளர்க்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் தீண்டத்தகாதவையாக நான் அறிவிப்பேன். மனிதர்கள் குறித்த நம்பிக்கையை காந்தியம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. எவ்வகையான பிரிவினையையும் காந்தியம் ஒப்புக்கொள்வதில்லை. மதம் இனம் சார்ந்த பிரிவுகள் மனிதர்கள் ஒற்றுமையோடு வாழ ஒருபோதும் தடையாவதில்லை. மாறாக ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொண்டு மதித்து வாழவே அவை உதவி செய்கின்றன. காந்தி தாம் நடத்திய பத்திரிகைகள் வாயிலாக இக்கருத்துக்களை தொடர்ந்து எழுதி வந்தார். தாம் செய்யும் பிரார்த்தனை கூட்டங்களிலும் அவர் இதையே தொடர்ந்து வலியுறுத்தினார். பிரிவினைகள் ஒருபோதும் மக்களை பிரிக்கும் பிரிவினைகளாக இருக்கக்கூடாது என்றும், மாறாக அவற்றை புரிந்து மதித்து நடப்பதே மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடையாளம் என்றும் அவர் தொடர்ந்து பேசி வந்தார். அந்த ஒரு கருத்துக்காகவே அவர் தம்முடைய இன்னுயிரையும் இந்த நாட்டிற்கு ஈந்தார். எனவே காந்தியம் மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரிய தத்துவம். நம் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் காந்தியின் பின்னால் ஏராளமான தீரமிகு தொண்டர்கள் அணி திரண்டது போல், அதற்கு முன் அவர் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய சத்தியாகிரக போரிலும் பலர் அணி திரண்டனர். ஏறத்தாழ 9 வருடங்கள், 1906 1913 வரை காந்தி தென்னாப்பிரிக்காவில் அங்கு வாழும் இந்தியர்களின் உரிமைக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தார். இன வெறுப்புக்கு எதிராகவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட நீதியற்ற வரி முறைகளுக்கு எதிராகவும் பலவிதமான அகிம்சை போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் நடைபெற்றன. அதில் காந்தியடிகளோடு உறுதுணையாக நின்று போராடியவர் தம்பி நாயுடு. காந்தியடிகளின் நம்பிக்கைக்கு உகந்தவராகவும் எச்சூழலிலும் போராட்ட குணத்தை விட்டுக் கொடுக்காதவராகவும் திகழ்ந்தவர் தம்பி நாயுடு. கோவிந்தசாமி கிருஷ்ணசாமி தம்பி நாயுடுவின் குடும்பம் மொரீஷியஸிலிருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு குடிபெயர்ந்த ஒன்று. அதற்கு முன் அவர்களின் சொந்த ஊர் தமிழகத்தைச் சேர்ந்த மேட்டூராக இருக்கலாம் என தெரிகிறது. 1889 தன் குடும்பத்தோடு ஜோகனஸ்பர்கில் குடிபுகுந்த தம்பி நாயுடு அங்கு தம் வியாபாரத்தை தொடர்ந்தார். 1885 தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களை அவமதிப்பது போல் பல விதிமுறைகளும் சட்டங்களும் போடப்பட்டன. ஒரு சில இடங்களை தவிர ஐரோப்பியர் நடமாடும் பிற இடங்களுக்குள் இந்தியர்கள் நுழையக்கூடாது என மனிதாபிமானமற்ற விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. தம்பி நாயுடு மிக இளம் வயதிலேயே அதை எதிர்த்து குரல் கொடுத்தார். தம்மை ஒத்த வியாபாரிகளை அணி திரட்டி அரசிடம் மனு கொடுத்தார். பின் காந்தியடிகள் இதே போராட்டங்களுக்கு தலைமை வகிக்க தொடங்கிய பின் தம்பி நாயுடு முழு வேகத்துடன் தம்மை அதில் ஈடுபடுத்திக் கொண்டார். 1907 ஆசியாட்டிக் ஆணை என கூறி தென்னாப்பிரிக்க அரசு இந்தியர்கள் அனைவரும் தம் 10 விரல்களின் கை ரேகைகளையும் பதித்து அடையாளச் சீட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என வற்புறுத்திய போது அதை எதிர்த்து திரண்ட மக்களுக்கு தம்பி நாயுடு முன்னின்றார். 1908 ஜனவரி 10 காந்தியடிகளுடன் சேர்ந்து அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் 200க்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு அவரே உணவு சமைத்து வழங்கினார். அசராத மன துணிவுடனும் எடுத்துக்கொண்ட செயலில் எத்தகைய இடர் வரினும் பின்வாங்காதவராகவே தம்பி நாயுடு காணப்படுகிறார். சிங்கம் போன்றதொரு சத்தியாகிரகி என்றே அண்ணல் அவரை வர்ணிக்கிறார். அவர் ஒரு சாதாரண வியாபாரிதான், ஆனால் மிகுந்த தைரியசாலி. பெரிய அளவில் கல்வி பயிலவில்லை எனினும் ஆங்கிலத்தை அவர் சரளமாகவே பேசினார். இந்தி தெலுங்கு போன்ற மொழிகள் ஓரளவு அவருக்கு தெரிந்திருந்தன. மிகுந்த புத்திசாலியாகவும் எந்த ஒரு புது விஷயத்தையும் உடனே கிரகித்துக் கொள்பவராகவும் விளங்கியவர் தம்பி நாயுடு. இரவு பகல் என்று நேரம் கருதாமல் உழைக்கக்கூடியவர். அவர் இந்தியாவை ஒருமுறையேனும் தம் வாழ்நாளில் கண்டதில்லை. எனினும் தாய் நாட்டின் மேல் தீராத பற்று உடையவராகவே அவர் விளங்கினார். அவரது இரத்த நாளங்களிலேயே அந்த பற்று ஊறியிருந்தது. எத்தகைய வேலையையும் இனிய முகத்தோடு செய்யக்கூடியவர். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் தம்பி நாயுடுவின் பெயர் முன்னணியில் நிற்கும் என இந்தியன் ஒபீனியன் பத்திரிகையில் தம்பி நாயுடுவை பற்றி விவரிக்கிறார் அண்ணல் காந்தியடிகள். 1911 தென்னாப்பிரிக்காவில் ஜெனரல் ஸ்மத்ஸ் காந்தி இடையேயான ஒப்பந்தம் தோல்வியடைந்தது. அதை எதிர்த்து நடந்த தீவிர போராட்டத்தில் தம்பி நாயுடு முக்கிய பங்காற்றினார். காந்தியடிகளும் அப்போது சிறைப்பட்டிருந்த வேளையில் தம்பி நாயுடு மிக்க துணிவுடன் போராட்ட களத்தில் முன்னின்றார்.
டிரான்ஸ்வாலில் இருந்து 17 பெண்களுடன் அதில் தம்பி நாயுடுவின் மனைவி, மாமியார், தமைக்கைகளும் இருந்தனர். நடாலுக்கு சென்று அரசுக்கு எதிராக மக்களை அணி திரட்டினர். பெண்கள் அனைவருக்கும் 4 மாத கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. பின் தம்பி நாயுடு தாம் மட்டும் சென்று அங்கிருந்த உழைக்கும் வர்க்கத்தினரை ஒன்று திரட்டி பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தினார். ஏறக்குறைய 14 முறை தம்பி நாயுடு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் இந்த போராட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று சிறை சென்றனர். அண்ணல் இந்தியா திரும்பிய பின் தம்பி நாயுடு தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரதிநிதியாக தொடர்ந்து செயல்பட்டார். தன்னுடைய 4 மகன்களையும் காந்தியின் ஆசிரமத்திலிருந்து வளர அவர் இந்தியா அனுப்பினார். அவர்கள் தம் தாய்நாட்டுக்கு சேவை புரியும் வண்ணம் வளர்க்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். காந்தியர்களின் பெயரில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த தம்பி நாயுடுவின் பெயர் எப்போதும் முன்வரிசையில் நிற்கும். Soulmates, the story of Mahatma Gandhi and Herman Kallenbach. கலை, பயணம், சமயம் மற்றும் இந்தியவியல் துறைகள் சார்ந்து ஆய்வு செய்து வரும் இஸ்ரேலைச் சேர்ந்தவரான ஷிமோன் லேவ் இப்புத்தகத்தை எழுதியுள்ளார். அண்ணல் காந்தியடிகளுக்கும் ஹெர்மன் கோலன்பாக்குக்கும் இடையில் நிலவிய நட்பு குறித்து இப்புத்தகம் விவரிக்கிறது. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு ஆதரவாக நடத்திய சத்தியாகிரக போரில் பலர் துணை நின்றனர். லட்சியங்களையும் பணிகளையும் பகிர்ந்து கொண்டனர். அவர் செய்த பரிசோதனை முயற்சிகள் பலவற்றிலும் உறுதுணையாக நின்றனர். அவர்களுள் கட்டிடக்கலை நிபுணரான யூதர் கோலன்பாக் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவர். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எளிய வாழ்வு முறையை கைக்கொண்ட கோலன்பாக் அந்த எளிமையின் காரணமாகவே காந்தியின் பால் ஈர்க்கப்பட்டவர். கோலன்பாக் தான் காந்தி மேல் அதிகபட்ச பற்று கொண்ட ஐரோப்பிய நண்பர் என வரலாற்று அறிஞர் ராமச்சந்திர குகா குறிப்பிடுகிறார். இப்புத்தகம் காந்தி கோலன்பாக் இடையே இருந்த நட்பையும் பிணைப்பையும் ஆழமாக எடுத்துரைப்பது கண்டு கவரப்பட்ட லித்துவேனிய அரசு மகாத்மா காந்தி கோலன்பாக் சிலைகளை ரொஸ்னி நகரில் நிறுவியுள்ளது. இச்சிலை 2015 அக்டோபர் 2 திறக்கப்பட்டது. நல்ல நட்புக்கு அடையாளமாக இந்த புத்தகமும் சிலையும் திகழ்கின்றன.